Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு prawn gravy பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல prawn தொக்கு பண்ணியிருக்கோம், prawn fry பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து chili prawn எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். chili prawn வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இது டைமும் ரொம்ப எடுக்காது, மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, டக் டக்குன்னு கூட நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ப்ரானை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் எப்படி பண்ணோன்ட்டு நான் ஏற்கனவே ப்ரான் ரெசிபீஸில் காமிச்சிருக்கேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானில் 2 tablespoons கார்ன்ஃப்ளார், 2 tablespoons மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பிளாக் பேப்பர் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், 1 tablespoon இல்லை 2 tablespoons அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு முழு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 1 இல்லை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரான் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த ப்ரானை வந்து நம்ம முட்டையில் தான் பிசைய போகிறோம், தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. அதனால் நீங்கள் எவ்வளோ ப்ரான் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஒரு மூடி போட்டு அதை அப்படியே ஊற விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இல்லை, டக்குன்னு போடணுன்னா கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் ஒரு 4 tablespoons அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த ப்ரான் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு ஒவ்வொரு ப்ரானும் கீழே படுற மாதிரி, எண்ணெயில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டால் போதும். மூடி போட்டு ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அது வெந்துடும். இப்போ வந்து எறா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, 2 பக்கம் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற இறாவையும் நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 2வது செட் இறா ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பெரிய இறா கிடச்சிச்சின்னா அதில் செய்யுங்க. எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இறா தான் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து மொத்தமாகவும் நிறையா எண்ணெய் ஊற்றி எல்லா இறாவையும் ஒன்றா கூட போட்டு செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு இறாவும் ஈவனாக நல்லா குக் ஆகும், எண்ணெயும் வந்து நிறையா இழுக்காது. இது ஒரு ஹெல்த்தி சாய்ஸ்ன்றனால நான் இப்படி பண்ணுறேன். நம்ம ஒன்றா கூட சேர்த்து போடலாம், டைம் இல்லைன்னா அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது நம்மளோட 2வது செட் இறாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது பக்கமும் நான் திருப்பிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன், அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ப்ரானியும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு தட்டில். தட்டில் வந்து நம்ம டிஷ்யூ வச்சு இந்த எண்ணெயெல்லாம் எடுக்கணும்ன்ட்டு கிடையாது, ஏன்னா வந்து எண்ணெயோடு இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதே பேனில் நம்ம கிரேவியும் செஞ்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. முதல்ல வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு நறுக்கிய இஞ்சி போட்டிருக்கேன். அடுத்தது 1 tablespoon அளவுக்கு நறுக்கிய பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது 1 பெரிய வெங்காயம் நான் இப்போ சேர்க்குறேன். வெங்காயத்தை லேசாக கிண்டி விட்டுட்டு அடுத்தது வந்து 1 கொடமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சில்லி ப்ரான் ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த கொடமிளகாய் தான். கொடமிளகாவும் சாஸும் தான் முதல் இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. அதே போல் அந்த கொடமிளகாய் பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்ட பிறகு 4 பச்சை மிளகாவை கீறிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 tablespoon அளவுக்கு
சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய், கொடமிளகாய், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 10 ml தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கிட்டு இந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்னஸ் தரும், அதுக்காக வந்து நம்ம இதை சேர்க்குறோம். 5 நிமிஷம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து கொதிக்க விடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் லிக்விட் எல்லாம் வந்து நல்லா அந்த கிரேவியோட அப்சர்ப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வறுத்து வச்ச இறாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவியோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அந்த கிரேவியும் அந்த இறாவும் நல்லா ஊறுற மாதிரி வேகிற மாதிரி நம்ம விட்டோம்னா 5 நிமிஷத்தில் நம்ம சில்லி ப்ரான் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைனீஸ் ஸ்டைலில் கேப்சிகம், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்து செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. நம்ம இறாவை வந்து வறுத்து வைப்போம்ல, அந்த டைம்லேயே பிள்ளைங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்று இறாவாக எடுத்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கும் என்னோட அப்டேட்ஸ் ரெகுலராக கிடைக்கும், அவங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற சுவையான ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Ta-ta. Thanks for watching.